தேவனுடைய மேலான நாமத்துக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. ஒரு நல்ல பாடல், தேவன் என்னோடு பேசுங்க அப்படின்ற ஒரு நல்ல அர்த்தமுள்ள ஒரு பாடல். அழகான குரல், கேட்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, ரொம்ப ரொம்ப வருஷங்களுக்கு முன்ன திருச்சபை கட்டிகிட்டு இருக்கும் போதும் ஜாலலி திருச்சபைக்கு சுப்ராஜ் சார், பியூலா மிஸ் எல்லாம் வருவாங்க. அண்ணன் சாம்சன் அண்ணன் எல்லாரும் அப்படி எப்படி கட்டியிருக்கிறாங்க, அவர் ஒரு அப்படி பார்ப்பாங்க, என்னென்ன இந்த ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் எப்படி போட்டிருந்தாங்க, இதெல்லாம் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. வந்து அப்படி பார்ப்பாங்க. பார்த்துட்டு ஒரு நாள் சர்ச் ஓப்பனுக்கு வரும்போதும் அப்படியே ஏதோ நம்ம சர்ச்சில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். எங்கே போனாலும் நம்ம சர்ச் தான், இருந்தாலும் ஒரு ஃபீல், ஓ அந்த அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே அங்கங்கே. இப்போ இன்றைக்கி எல்லா சபையும் அப்படி தான் இருக்குது. வாழ்க்கையில் முதல் முறை யஷ்வந்த்பூர் திருச்சபையில் பேசுகிறேன். இதே ஊரில் பிறந்து வளர்ந்த எனக்கு முதல் வாய்ப்பு இத்தனை வருஷத்துக்கு. காரணம், நான் என்னுடைய ஊழியத்தில் வெவ்வேறு இடத்துல நான் இருந்தால என்னால் வரவும் முடியல. ஆனால் இந்த நாள் தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ரூவல் யஷ்வந்த்பூர் திருச்சபைக்கு நீ தான் பேச போகிற அப்படின்னு சொல்லி சார் சொன்னார். நிறைய ஜனங்க இன்றைக்கி இல்லை, நிறைய பேர் கோட்டியம் ஊழியத்துக்கு. ஒரு நல்ல ஊழியம், இந்த ஊழியத்தை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். ஒவ்வொரு வருஷம் அந்த சிறு பிள்ளைங்களுக்காக ஒரு நல்ல ஊழியங்கள் யஷ்வந்த்பூர் திருச்சபை, நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். யஷ்வந்த்பூர் திருச்சபை நல்லா ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கும் யஷ்வந்த்பூர் திருச்சபைக்கு என்ன கனெக்ஷன் பரவினாக்கா, என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கணும்னு நினைக்கும் போதும், வாலிபர்களுக்காக ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கலாம்னு நினச்சா, அப்போ பாஸ்டர் தாஸ்குமார்கிட்ட பேசும்போது சொல்கிறாரு, ஆரோ மீட் அப்படின்னு ஒரு ஒரு கேம்ப் நடத்தலாம்யா அப்படின்னு சொன்னேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த அந்த கேம்ப்புக்கு முதல் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தது யார் அப்படின்னா யஷ்வந்த்பூர் திருச்சபை தான். அன்றைக்கி ஜாலாலி திருச்சபையும் யஷ்வந்த்பூர் திருச்சபை எல்லோரும் சேர்ந்து தான் அன்றைக்கி அந்த வாலிபர்களுக்கான ஊழியங்களை ஆரம்பித்தோம். இன்னமும் நடந்துட்டுருக்கு, இன்றைக்கும் கேட்குறாங்க எப்போனா அடுத்த ஆரோ மீட் அப்படின்னு சொல்லி. அவ்வளோ தூரத்துக்கு தேவன் அந்த கூட்டங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாங்க. அவ்வளோ ஒரு கனெக்ஷன் அடியனுக்கும் யஷ்வந்த்பூர் திருச்சபைக்கும். சார் வந்து எனக்கு சீக்கிரம் முடிச்சார் இன்ட்ரடக்ஷன், சரிங்களா? சத்தியத்துக்குள்ளே போவோம். சார் வந்து எனக்கு டீச் பண்ணது கிடையாது, ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, அவரை பார்த்தா ஒரு பயம். என்ன அப்படின்னா, அப்படி வெறப்பாக நிற்பார், எல்லாத்துக்கும் அப்படி நிற்பார் பாருங்களேன். அவர் மற்ற ஸ்டூடெண்ட்ஸை அடிக்கிறத பார்த்து நாங்கள் பயந்துருக்குறோம். ஐயோ, யாரா இந்த சார், இந்த அடி அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி. அவ்வளோ தூரத்துக்கு அவ்வளோ கண்டி, அவ்வளோ கண்டிப்பாருங்க, அப்படி இருக்கும் அந்த. இன்னைக்கு அது ரொம்ப கஷ்டம். அப்படி அடித்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸை ஒரு நல்ல வழியில் கொண்டு வரக்கூடிய ஆசிரியர்கள் இன்னைக்கு இல்லை. பொதுவாக ரொம்ப கஷ்டம் பார்ப்பது. ரொம்ப சந்தோஷம், யஷ்வந்த்பூர் திருச்சபை பொதுவாக எல்லா சபையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஃபாஸ்ட்டாக தான் வைப்பாங்க டைமை. ஏன் தெரியுங்களா, அந்த கடைசி நேரம் எப்படியாவது சீக்கிரம் அந்த மெசேஜை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கே ஒரு 5 நிமிஷம் ஸ்லோவாக வச்சுருக்கிறீங்க. அது ஒருவேளை செல்லு வீக்காக இருக்கா, இல்லை நீங்கள் வந்து இல்லை இன்னொரு 5 நிமிஷம் நான் சத்தியத்தை கேட்பேன்றதுக்காக 5 நிமிஷம் ஸ்லோவாக வச்சுருக்கீங்கன்னா எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு அது புதுசாக இருக்கு. இந்த சவுண்ட் சிஸ்டம் கேர்ள்ஸ் ஹேண்டில் பண்ணுறாங்க, புதுசாக இருக்கு. கேமரா ஒரு வாலிப பெண் ஹேண்டில் பண்ணிட்டுருக்காங்க, புதுசாக இருக்கு. நான் மீடியாவில் இருக்கிறேன். இதெல்லாம் பார்க்கும்போதும் தேவன் சபையை எப்படி அப்படியே வளர்ச்சிக்குள்ள வளர்த்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுதுங்க. இங்க இருக்கிற எல்லா வாலிப பசங்க, லிவியில இருந்து ஸ்டீஃபன், ரோனி, எல்லாருமே அடியனுடைய ஊழியத்துல ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு. எப்பவுமே அடியனோட சேர்ந்து ஊழியங்களை செய்வாங்க. சந்தோஷம் இந்த நாள்ல இங்க வந்து உங்க மத்தியில தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியா தேவன் அடியனை கொண்டு வந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். ஒரு சின்ன ஜெபத்தோடு கூட நம்ம இந்த செய்திக்குள் நாம் கடந்து போவோம். ஒரு நல்ல பாடம், அதனால தேவன் அதை கேட்ட பாடங்களா இருந்திருக்கலாம், பல முறை நீங்க கேட்டிருக்கலாம். இருந்தாலும் இன்னைக்கு என்ன தேவன் பேச விரும்புறாரு, அதுதான் விஷயம். பைபிளை பல முறை படிச்சிருக்கலாம், கேட்ட செய்தியை மறுபடியும் கேட்டிருக்கலாம், ஆனா என்ன இன்னைக்கு என்ன செய்தி, அதுதான் விஷயம், சரிங்களா? ஒரு ஜெபத்தோடு கூட இந்த செய்திக்குள் நாம் கடந்து போவோம். எங்களை அதிகமா நேசித்து வழிநடத்தும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, அப்பா யஷ்வந்த்பூர் திருச்சபைக்கு வரவும் நம்முடைய வார்த்தையை பேசும்படியாக அடியனை நம்முடைய சமூகத்தில் நீங்கள் நிற்க வச்சுருக்கிறீங்க. ஆவியானவருடைய உதவியோடு கூட அடியன் இதை பேசவும்
நம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஒருவேளை இங்கே உட்கார்ந்துருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைங்க ஒருவேளை பாஷை புரியாத சின்னங்க இருக்கலாமப்பா, ஆனால் தேவன் அடியன் பேசும்போதும் தேவன் அவங்களுடைய இருதயத்தை பேசும்படியாய், இந்த செய்தி அவங்களுக்கு புரியும்படியாய் அடியன் ஜெபிக்கிறான்ப்பா. அடியன் விசுவாசிக்கிறேன், இன்னும் கொஞ்ச நேரம் நாங்கள் தியானிக்கும் போதும் எங்களுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றத்தை நாங்கள் பார்க்கும்படியாய், தேவன் அதை நீங்கள் உருவாக்கும்படியாய் அடியன் ஜெபிக்கிறான்ப்பா. தொடர்ந்து எங்களோட இருங்க, எங்களை வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறேன், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஏசையா 43 அதிகாரத்தில் வசனம் 1, மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்போம். ஏசையா 43 அதிகாரம் வசனம் 1, இப்பொழுது யாக்கோபே இஸ்ரவேலே கர்த்தர் சொல்லுவதாகுது, நீ பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டு அவர் சொல்றாரு, உன்னை பேர் சொல்லி கூப்பிடுறாங்க, பேர் சொல்லி கூப்பிடுறார். என்ன இன்னைக்கு செய்தி? மீட்டெடுத்தார். என்ன மீட்டெடுத்தார்? யார மீட்டெடுத்தார்? வேதாகமத்தில் ஓமைகள் இருக்கு இல்லைங்களா, பாரபிள்ஸ் இருக்கு. இந்த ஓமைகள் எல்லாமே எதற்காக தேவன் வேதாகமத்தில் வைத்திருக்கிறார்? எதற்காக ஓமைகளை தேவன் வேதாகமத்தில் வைத்திருக்கிறார்? பாரபிள்ஸ் எதற்காக தேவன் தந்திருக்கிறார்? என்ன என்ன பதில், என்ன நினைக்கிறீங்க லிவி, என்ன நினைக்கிற தம்பி, எதுக்காக பாரபிள்ஸ் கொடுத்திருக்கிறார்? ஒரு ஒரு லெசன் டீச் பண்றதுக்கு பாருங்கக்கா, எதுக்கு நினைக்கிறீங்க பாரபிள்ஸ்? ஒரு 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 கதை இருக்கு, அந்த கதையின் வழியாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், ஒரு அண்டர்ஸ்டாண்ட். இங்க ஒரு கருத்து இருக்கு, என்ன எதற்காக தேவன் இந்த பாரபிள்ஸ் கொடுத்திருக்கிறார்? தேவனுடைய குடும்பத்தில் நம்ம எல்லாரும் சேரும்படியாய் அந்த புரிஞ்சுக்கிறதுக்காக அது கொடுத்திருக்கிறாராம் பாரபிள்ஸ். அவருக்கு அவ்வளவு ஆசை, எப்படியாவது என் பிள்ளைங்க என் குடும்பத்துல சேரணும் ஒரு ஆசை, அதுக்காக அந்த பாரபிள்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு பாரபிள்ஸ் படிக்க போறோங்க, இன்னைக்கு ஒரு ஓமையை படிக்க போறோம். ஆனா அந்த ஓமை ஒரு வேலை சரி, ஏன்னா அதுக்கு முன்ன என்னெல்லாம் ஓமைகள் படிச்சிருக்கணும் ஜென்ரலாக சொல்லுங்களேன். ஃபின்ஸ் ஏதாவது ஓமைகள் என்ன உங்களுக்கு ஞாபகம் வருது? லாஸ்ட் ஷிப், தொலைந்து போன ஆடு. ஓகே, வேற லிவி ஏதாவது பாரபிள்ஸ்? லாஸ்ட்னு வந்துட்டாலே போதும், அப்படியே அடுக்கடுக்கா ஒரே அதிகாரத்தில் எடுத்து அப்படியே சொல்லிடுவோம் இல்லைங்களா, தொலைந்த ஆடு, தொலைந்த காசு, தொலைந்த மகன், இல்லை இதெல்லாம் ஜென்ரலாக நம்ம சொல்றதுதான். ஆனால் இன்றைக்கி ஒரு ஓமையை படிக்க போகிறோம், அந்த ஓமை ஒரு ரியல் லைஃப் ஓமை. தேவன் ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு இந்த ஓமையை பேசுகிறார். ஒரு ப்ராஃபிட், ஒரு ஒரு இந்த ஓமைக்கு என்ன பேர்னா ஒரு ரியல் ஸ்டோரி, உண்மையான ஒரு சம்பவம், எதற்காக தேவன் இந்த தீர்க்கதரிசியை பயன்படுத்தினார், ஏன், எதுக்காக, ரியல் லைஃப் பாரபிள் எதுக்காக? காரணம், இந்த இஸ்ரவேல் ஜனங்க எப்பெல்லாம் தேவனை விட்டு வழுகி போனாங்களோ, எப்பெல்லாம் இந்த இஸ்ரவேல் ஜனங்க அங்கே ஐடியல்ஸை விரும்பினாங்க தொழுது கொண்டாங்களோ, அப்பெல்லாம் தீர்க்கதரிசியை கொண்டு தேவன் பேசுகிறார். ஆனால் எத்தனையோ பாரபிள் பேசி அது எவ்வளோ தூரத்துக்கு ஜனங்களுக்கு ரீச்சாக இருக்க தெரியல, ஆனால் தீர்க்கதரிசிகளை கொண்டு ஒரு ஓமையை பேசுகிறாரு, அது எவ்வளோ தூரத்துக்கு ரீச் ஆகிருக்கு நம்ம படிக்க போகிறோம். ஒருவேளை ஒரு சில உதாரணத்துக்கு பாருங்களேன், ஒரு சில உதாரணங்களுக்கு எப்படி தீர்க்கதரிசியை தேவன் பயன்படுத்தினார், எப்படி தீர்க்கதரிசியை பயன்படுத்தினார். சரி, ஒருவேளை எரேமியா தீர்க்கதரிசி ஏதாவது தேவன் எரேமியா தீர்க்கதரிசி கிட்ட ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? சொல்லியிருக்கிறார். என்ன சொன்னாரு? நீ கல்யாணம் பண்ணிக்காத அப்படின்றார். நீ என்ன பண்ணு, நீ வந்து விருந்து வீட்டுக்கு போகாத அப்படின்னு சொல்றார். நீ சாவு வீட்டுக்கு போகாத அப்படின்னு சொல்றார். ஏங்க, எதற்காக ஒரு தீர்க்கதரிசி கல்யாணம் பண்ணிக்க கூடாது, இல்ல எதற்காக ஒரு தீர்க்கதரிசி விருந்து வீட்டுக்கு போக கூடாது, சாப்பிடுறது தப்பா, இல்ல நீ எதுக்காக நீ சாவு வீட்டுக்கு போக கூடாது அப்படின்னு சொல்றாரு? ஏதோ பேசுறாரு, தீர்க்கதரிசிகளை கொண்டு ஏதோ பேசுறாரு.
எசேக்கியல் வாசிப்பு, எசேக்கியல் 24 அதிகாரத்துல வசனம் 16. எசேக்கியல் தீர்க்கதரிசிக்கு தேவன் என்ன செய்ய சொல்றாரு பாருங்களேன். எசேக்கியல் 24:16. இதோ சொல் எப்படிங்க இது முடியும்? ஒருத்தருக்கு ரொம்ப பிரியமான ஒருத்திய தன்னுடைய மனைவியை ஒரே அடியால கொன்னுடுவேன், ஆனா நீ என்ன பண்ணக்கூடாதான், அழுவக்கூடாதான், வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம யாரால செய்ய முடியுமா? நம்ம இங்க இருக்கிற நம்மளால இப்படி வருத்தப்படாம, யாரோ என்னுடைய குடும்பத்துல என் மனைவியோ என்னுடைய கணவனோ யாரோ ஒருத்தர் இப்படி தேவன் சொல்றாரு, நான் ஒரே அடியா அடிச்சிருவேன், நீ அழுவாத. தீர்க்கதரிசிகளை கொண்டு தேவன் பேசுகிறார். ஏன், எதற்காக? இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 20:2. ஏசாயா 20:2. ஏசாயா கிட்ட ஏதாவது பேசுறாரா தேவன்? கர்த்தர் ஏசாவை நோக்கி, நீ போய் அவிழ்த்து கழிச்சு என்றார். அவன் அப்படியே செய்து வஸ்திரம் இல்லாமலும் வெறும் காலை. என்னங்க திருக்கதை? ஒரு திருக்கதை சொல்றாரு, நீ கல்யாணம் பண்ணிக்காதன்றாரு, நீ விருந்து வீட்டுக்கு போவாதன்றாரு, நீ சாவு வீட்டுக்கு போகாத அப்படின்றாரு. இன்னொரு தீர்க்கதரிசிக்கு சொல்றாரு, என்ன பண்ண, உன் மனைவியை ஒரே அடியா அடிக்கிற, நீ அழுவாத அப்படின்னு சொல்றாரு. இங்க ஒரு தீர்க்கதரிசிக்கு சொல்றாரு, நீ செருப்பு போடாத, நீ வஸ்திரத்தை போடாத. எதற்காக தீர்க்கதரிசிகள்? அந்த காரணம் என்ன தெரியுங்களா? எப்பெல்லாம் இந்த இஸ்ரவேல் ஜனங்க வழி தவறி போனாங்களோ, எப்பெல்லாம் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வழி தவறி போனாங்களோ, பேசி பார்த்தார், கேட்கல, சத்த விட்டு கேட்டாரு, கேட்கல. கடைசியா ஒரு வழி இருக்கு, தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையை கொண்டு நான் பேசுறேன், அப்பாவது இந்த ஜனங்க மனம் மாறுவாங்களா, மனம் திரும்புவாங்களா? ஒரு ஆசை. ஏன், அவர் குடும்பத்தோடு கூட நம்ம சேரணும் அப்படின்னு சொல்லி. இங்க இன்னொரு தீர்க்கதரிசியை பத்தி நம்ம படிக்க போறாங்க. ரொம்ப அழகான ஒரு தீர்க்கதரிசி, இந்த தீர்க்கதரிசி ஒரு ஃபேத்ஃபுல்லான தீர்க்கதரிசி அப்படின்னு வேதாகம சொல்ல வாசிப்போம். ஓசையா, ஓசையா 1 வசனம் 1 வாசிப்போம். ஓசியா யோதா கர்த்தர் ஓசியாவை நோக்கி, நீ போய் ஒரு சோழ ஸ்திரீயையும் சோழ பிள்ளைகளையும் உன்னிடமாக சேர்த்துக்கொள், ஏன்னா தேசம் கர்த்தரை விட்டு சோர்ந்து போயிட்டு இருக்குதுங்க. இந்த தீர்க்கதரிசி ஓசியா கிட்ட தேவன் சொல்றாரு, நீ போய் ஒரு சோழ ஸ்திரீ. என்ன சோழ ஸ்திரீ? சோழ ஸ்திரீனா என்ன சார்? ப்ராஸ்டியூட். எப்படிங்க ஒரு மனுஷனால இதை செய்ய முடியும்? எப்படி ஒரு சோழ ஸ்திரீய போய் உன்னோட சேர்த்துக்கொள் அப்படின்னு சொல்றாரு, பிள்ளைங்களை சேர்த்துக்கொள் அப்படின்னு சொல்றாரு. 3 பிள்ளைங்க அவங்களுக்கு. எனக்கு தெரியாதுங்க ஒரு மனுஷனால இதை செய்ய முடியுமா, எனக்கு தெரியல. ஓசையா மறுபடியும் ஒரு வார்த்தையும் கேட்கல. ஏன், எதுக்கு? ஒரு வார்த்தையும் கேட்கலங்க, ஒரு வார்த்தையும் கேட்கல. நீ போய் சேர்த்து கொள் அப்படின்னு சொன்னாரு. ஓசியா போனாரு, ஒரு சோழ ஸ்திரிய கண்டுபிடிச்சாரு, சேர்த்து கொண்டா. என்ன பாடம், என்ன பாடம் இருக்கு இதுல? இந்த கதை எப்படி போகும் தெரியுங்களா? இந்த ஓசியாவுடைய கதை நீங்க கவனிச்சீங்கன்னா, இவர் போறாரு, ஒரு சோழ ஸ்திரிய என்ன பண்றாரு, சேர்த்து கொள்றாரு. ஆனா என்ன ஆயிடுதுன்னா, அந்த சோழ ஸ்திரீயுடைய பேர் வந்து என்னமா, கோமர். கோமர் அப்படின்ற ஒரு ஸ்திரீயை என்ன பண்றாரு, சேர்த்துக்கிறாரு. ஒரு சில நாட்களே தாங்க, ஒரு சில நாட்கள் தான், கொஞ்ச நாள் தான். அந்த சோழ ஸ்திரீ என்ன பண்ணாப்புல அப்படின்னா, அந்நிய ஜனங்களோட அந்நியரோட மறுபடியும் என்ன பண்றாங்க, ஓடி போறாங்க, ஓடி போறாங்க. மறுபடியும் என்ன நடக்குதாங்க, இது
ஸ்காலர்ஸ், பைபிள் ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த கோமர் அந்த அந்த ஸ்திரீ ஓசேவை திருமணம் பண்ணும் போதும் நல்லா இருந்தாலாம், அவளுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, நல்லா தான் இருந்தாப்புல, குணங்கள் நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. நாட்கள் போக போக தான் அவளுடைய குணங்கள் மாறிடுச்சு. நாட்கள் போக அவளுடைய குணம் மாறிடுச்சு. அவ என்ன பண்ண ஆரம்பிச்சுன்னா, அந்நிய மனுஷர்களை தேட ஆரம்பித்தாள், தன்னுடைய பழைய காதலர்களை தேட ஆரம்பித்தாள். ஓசியாவுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு பாடத்தை சொல்லி தராங்க. என்ன பாடம் அது? யாருமே செய்ய முடியாத ஒரு விஷயத்தை தேவன் அங்கே செய்ய சொல்கிறார். ஒரு சோழ ஸ்திரியை திருமணம் பண்ணுன்றார், ஒரு சோழ ஸ்திரியை நீ சேர்த்துக்கொள் அப்படின்னு சொல்கிறார். காரணம் என்னங்க யோசிச்சு பார்ப்போம். இஸ்ரவேல் ஜனங்க எப்படியெல்லாம் தேவனை விட்டு விலகி போனாங்க, எப்படியெல்லாம் விலகி போனாங்க. எப்படியாவது இஸ்ரவேல் ஜனங்க எனக்கு தேவை, இஸ்ரவேல் ஜனங்க எனக்கு தேவை என்பதுக்காக ஓசியா தீர்க்கதரிசியை கொண்டு தேவன் பேசுகிறார். ஓசியா தீர்க்கதரிசியை கொண்டு தேவன் பேசுகிறார். ஓசியா 2:8 வாசிப்போமே. ஓசியா 2:8 வசனம். பாருங்களேன், தெய்வம் இந்த ஜனங்களுக்கு என்னதான் கொடுக்கல, வெள்ளி கொடுத்தாரு, பொண்ணு கொடுத்தாரு, எல்லா கல்டிவேஷனு, எல்லா தானியங்களும் கொடுத்தாரு, எல்லாமே கொடுத்தாலும் இந்த ஜனங்க என்ன பண்ணாங்களாம், பாகால நோக்கி பார்க்குறாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்க யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ தூரத்துக்கு உலகத்தே சிருஷ்டித்த தெய்வத்தை மறந்து எப்படியெல்லாம் வழி தப்பி போறாங்க பாருங்களேன். எல்லாமே தந்தது தெய்வம், ஆனா அவங்க பார்க்கறது பாகல பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கோமர், இந்த கோமரை பத்தி என்ன நமக்கு தெரியுங்க? ஓசியாவோட வாழ்ந்துட்டு இருந்தாப்புல, வருவாப்புல ஓசியா போவாரு, மறுபடியும் அந்த ஸ்திரீ என்ன பண்ணுவாரு, கொண்டு வந்து சேர்த்துக்குவாரு. மறுபடியும் கொஞ்ச நாள்ல மறுபடியும் என்ன பண்ணுவா, அதே வேலையைதான் செய்யும். மறுபடியும் இன்னொருத்தனை தேடி ஓடுவாப்புல, இப்படி ஓடிட்டு ஓசியா போவார், இட்டுட்டு வருவார். இப்படி நடந்துட்டு இருக்கும் போதும் கடைசியா அவ யோசிக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இனி திரும்பி வரவே கூடாதுரா, இனி திரும்பி நான் வரவே கூடாது அப்படின்னு சொல்லி கடைசியா அவ ஒரு காதலை தேடி ஓடுறாப்புல. அவன் யார் அப்படின்னு சொன்னா, அவன் வந்து ஒரு ஸ்லேவ் ட்ரேடர் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இந்த செந்த, அதாவது வாங்கு விற்கிறத, இந்த அடிமைத்தனம் இருக்கு இல்லைங்களா, அதை வாங்குறத விற்கிற ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்த ஒரு மனுஷன். கடைசியா அங்க போன கோமருக்கு என்ன நடந்துச்சு தெரியுங்களா? கடைசியா அடிமைக்கு சந்தைக்கு கோமர் விட்டுட்டாப்ல. நாட்கள் கடந்தது. இந்த ஸ்டோரி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், கொஞ்சம் சிந்திப்போம். கொஞ்ச நாள் ஆச்சு, அவளுக்குள்ள ஒரு சோர்வு வருது. எப்படியாவது என்ன யோசிக்கிறாப்புல, இப்போதான் யோசிக்கிறாப்புல, என் புருஷன் நல்லா வச்சுருந்தாப்புல, ஓசியா எவ்வளோ அழகாக என்னை பார்த்துக்கிட்டாப்புல, என்னை அழகாக கேர் எடுத்துக்கிட்டாப்புல, எவ்வளோ அழகாக என்னை பார்த்துக்கிட்ட, ஓசியா விட்டு நான் வந்துடக்கூடாதுன்னு இப்போ யோசிக்கிறாப்புல, இப்போ யோசிக்கிறாப்புல. யோசிச்சு பாருங்களேன், தேவன் ஆனாலும் விடலைங்க, ஆனாலும் விடலை. என்ன தெரியுமா செய்கிறாரு? ஓசியா கிட்ட பேசுகிறாரு, மறுபடியும் பேசுகிறாரு. என்ன பேசுகிறார் அப்படின்னா, ஓசியா உங்ககிட்ட இருக்கிறத நீ என்ன பண்ணு, கொண்டு போய் இந்த மாதிரி ஒரு அடிமை சந்தை இருக்குது, அங்கே அவள் இருப்பா, நீ போய் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறார். ஓசியா என்ன பண்ணுறாரு? ஓசியா என்ன பண்ணுறாரு? 3:2 வாசிப்போம். ஓசியா 3:2 என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். 15 வெள்ளி காசுக்கும் வார் கோதுமையை கொண்டு அவளை நோக்கி, நீ வேசித்தனம் பண்ணாமலும் ஒருவனும் சேராமலும் அநேக நாள் எனக்காக காத்திரு, உனக்காக நான் காத்திருக்கிறேன். எவ்வளோ கவிதை பாருங்களேன், எவ்வளோ அழகா இருக்கு இந்த கவிதை கேளுங்க. ஒரு லவர் கவிதை எழுதினா லிவி இப்படிதான் எழுதுனா, தம்பி உனக்காக நான் காத்திருக்கிறேன், எனக்காக நீ காத்திரு. எவ்வளோ அழகான ஒரு கவிதை பார்த்தீங்களா, அவ்வளோ லவ் பண்ணுறாருங்க. பாருங்களேன், ஒரு சோழ ஸ்திரீ, ஆனால் தேவன் சொன்னார் ஓசியாவோட காதல், நீ காத்துரு, நானும் காத்திருக்கிறேன்,
நம்ம ஒன்னு சேர போறோம். அவர்கிட்ட இருந்தது கொஞ்சம், ஒரு 15 வெள்ளி காசு, ஒரு கொஞ்சம் வேர் கோதுமை அப்படின்னு வேதாமத்துல பாக்குறோம். கொஞ்சம் வேர் கோதுமையும் 15 வெள்ளி காசு. வேதாகமத்தில் ஸ்லேவுக்கு என்ன பிரைஸ் தெரியுங்களா? ஒரு ஸ்லேவ், ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறவனுக்கு விலை என்ன? கேள்வி புரிஞ்சல லேவி. ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறவனுக்கு விலை என்ன, பிரைஸ் என்ன, எவ்வளோ கொடுத்து வாங்க முடியும்? பைபிள் எங்காவது இருக்கா? ஒரு அடிமைக்கு விலை என்ன அப்படின்னு சொல்லி பைபிள் இருக்கா? யாத்திராகமும் 21வது அதிகாரத்தில், யாத்திராகமும் 21வது அதிகாரத்தில் வசனம் 32, ஒரு 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 அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒரு ஸ்லேவுக்கான பிரைஸ் என்ன, விலை என்ன? அந்த மாடு ஒரு அடிமை ஆன, சரி படிங்கம்மா, சரி, முட்டினால் அதுக்கு உடையவன் அவருடைய எஜமானுக்கு 30 வெள்ளி காசு கொடுக்கணுமாங்க. எவ்வளோ லேவி? 30 வெள்ளி காசு. ஒரு மாடு ஒரு 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 வேலைக்காரனாக இருந்தாலும் சரி, இல்லை அது வேலைக்காரியாக இருந்தாலும் சரி, அந்த மாடு போய் அவனை முட்டிடுச்சு இல்லை அவளை முட்டிடுச்சு அப்படின்னு சொன்னால் பிஞ்சு அந்த ஓனருக்கு 30 வெள்ளி காசு கொடுக்கணுமா? அதான் பைபிள் சொல்லுது. அப்போ என்ன ப்ரைஸ்? இந்த 30 வெள்ளி காசு வேற எங்காவது படிச்சிருக்கிறோமா? வேற எங்காவது இந்த 30 வெள்ளி காசு? யூதாஸ் இல்லைங்களா, ஒரு 30 வெள்ளி காசுக்கு காட்டி கொடுத்தான் அப்படின்னு படிக்கும். வேறு கோதுமை யோசிச்சு பாருங்களேன். வேறு கோதுமை எங்காவது இந்த வேறு கோதுமை பற்றி படிச்சிருக்கிறோமா? வேறு கோதுமை, வார் கோதுமை, வார் கோதுமை எங்கன்னா படிச்சிருக்கிறோமா? 5 அப்பம் லேவி, 5 அப்பம் படிச்சிருக்கிறோமா? அந்த அப்பம் எதால் செய்யப்பட்டது அப்படின்னா வேர் கோதுமையில், வார் கோதுமையில் செய்யப்பட்டது. ஓசியாகிட்ட இருந்தது கொஞ்சம் தாங்க, அந்த கொஞ்சம் கோதுமையும் அந்த கொஞ்சம் அந்த ஒரு 15 வெள்ளி காசு கொண்டு போகிறாப்புல எப்படியாவது கோமரை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்ல ஓசியா போறாரு, சந்தைக்கு போறாரு. சந்தைக்கு போயிட்டு அவர் வந்து அந்த கோமரை பார்க்கும்போதும் எப்படி இருந்தாப்புல தெரியுங்களா? ரொம்ப பழைய முகலாம் சுருங்கி போய் துணியெல்லாம் கிழிஞ்சி பார்க்க அகோரமா, பார்க்க சகிக்க முடியாத அளவுக்கு அவள் காணப்படுகிறார். ஓசியா என்ன பண்றாரு தெரியுங்களா? அப்படி காணப்படுற தன்னுடைய மனைவிய போய் கட்டி பிடிச்சி அவளுக்கு தேவையான அங்கியை தந்து அவளை கொண்டு வர அன்புங்க. கணவன் மனைவி மேலே வச்சிருக்கிற அன்பு, அந்த மனைவி யாரா இருக்கட்டும் எப்படியா இருக்கட்டும், தேவன் சொன்னாரு அவ்வளோதான், அவங்க தாங்க பொக்கிஷம் அவருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தேவன் நமக்காக தந்திருக்கிறார். எதற்காக? ஓசியா மறுபடியும் கொண்டு வராரு, கொண்டு வந்து என்ன சொல்றது, அவளை திருப்பி அழகுபடுத்துகிறார். அவர் சொல்றாரு, நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன், உன்னை திருமணம் செஞ்சேன், நான் இப்ப மறுபடியும் உன்னை வாங்கிட்டு வந்திருக்கிறேன் ரெண்டாவது முறை. முதல் ஒரு முறை வாங்கிட்டாரு, மறுபடியும் அவர் என்ன பண்றாரு, ரெண்டாவது முறை மறுபடியும் வாங்கிட்டு தான் வராருங்க. செகண்ட் டைம் மறுபடியும் வாங்கிட்டு வராரு. யோசிச்சு பாருங்களேன், இதை போல நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை முறை ரூவல் ஓடி போனாலும், எத்தனை முறை ரூவல் ஓடி போனாலும் என் தெய்வம் என்னை வாங்கிட்டே இருக்கிறாரு, வாங்கிட்டே இருக்கிறார். யசன்பூர் திருச்சபை எத்தனை தடவை வெளியே ஓடினாலும் சரி, நான் வாங்கிட்டே இருப்பேன், நான் வாங்கிட்டே இருப்பேன். அதுதாங்க நீங்களும் நானும் வணங்குற தெய்வத்தின் அன்பு. அவ்வளோ அவருக்கு விருப்பம் நம்ம அவரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் சொல்லுங்க, யார் ஓசியா? யார் ஓசியாவை யார் வெளிப்படுத்துகிறது? யாரை வெளிப்படுத்துகிறார்? தேவனை வெளிப்படுத்துகிறார். அப்போ கோமர் யாரு? ஓசியாவுடைய பேருக்கு அர்த்தம் என்ன? சால்வேஷன். ஓசியாவுடைய பேருக்கு அர்த்தம் சால்வேஷன், காட் சேவ், தேவன் காப்பாற்றுவார், தேவன் ரட்சிப்பார். அதுதான் அர்த்தம், அதுதான் ஓசியா செஞ்சார்.
கோமருக்கு அர்த்தம் என்ன? கோமருடைய அர்த்தம் என்ன? என்ன அர்த்தம் தெரியுங்களா? கம்ப்ளீட்லி லாஸ்ட். கம்ப்ளீட்லி லாஸ்ட். எதுல? பாவத்துல. சின். ஓசையாவை தேவனை வெளிப்படுத்தினார். ஓசையா கோமர் இன்னைக்கு யாரை வெளிப்படுத்துறாப்புல அப்படின்னா, அக்காலத்தில் இஸ்ரவேலர்களை வெளிப்படுத்தினாங்க. இன்னைக்கு யாரு அப்படின்னு சொன்னா, யாரு தேவனை விட்டு வழி வழிக்கு போறாங்களோ அவங்கள இன்னைக்கு கோமர் வெளிப்படுத்துறாங்க. யோசிச்சு பாருங்களேன், கோமர் ஒரு சில நேரத்தில் அவருடைய புருஷனை ஏத்துக்கல. எதற்காக? இன்னைக்கும் ஜனங்க யோசிச்சு பாருங்களேன், தேவனை ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலைகள் காணப்படுது. இன்னைக்கு எத்தனையோ ஜனங்க, இன்னைக்கு எவ்வளவோ பெரிய கூட்டங்கள்லாம் இருக்கு, இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்ற பெரிய கூட்டம் இருக்கு. அப்படிப்பட்ட கூட்டத்துக்கு சுவிசேஷத்தை சேர்க்கும்படியா யசன்பூர் திருச்சபை தேவன் வைத்திருக்கிறா? இன்னைக்கு இவ்வளோ தூரத்துக்கு இந்த சபை வளர்ந்து வருதுன்னா எதுக்காக? கோமரை போல இருப்பதுக்காக அல்ல, ஓசையா போல இருக்கணும் என்பதுக்காக. ஒரு வசனத்தை வாசிப்போம். அங்கே ஒரு ஒரு மதிப்பு ஒன்று இருந்துச்சுங்க. இந்த இந்த சம்பவத்தில் ஒரு மதிப்பு இருக்கு. என்ன மதிப்பு? தீத்தூர் 2 14 வசனத்தை வாசிப்போம். தீத்தூர் 2:14 என்ன மதிப்பு? மீட்டு கொண்டு தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். ஏன் எப்படியாவது என்னை மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறார். அதுதான் நம்ம இங்கே உட்கார்ந்துருக்குறோம். அவருடைய சமூகத்தில் நம்ம இங்கே உட்கார்ந்துருக்குறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை அவர் மீட்டெடுத்திருக்கிறார். அவர் நம்மளை சுத்திகரித்திருக்கிறார். என்னை சுத்தப்படுத்திட்டாருங்க. அதுக்காக தான் இங்கே நம்ம உட்கார்ந்துருக்குறோம். நம்மளுடைய வாழ்க்கையில் யோசிச்சு பார்ப்போங்க. ஒரு சின்ன சின்ன கேள்விகள் மாத்திரம் கேட்டு இந்த செய்தியை நான் முடிக்கிறேன். நம்மளுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? ஹவு வி ஆர், எப்படி இருக்கிறோம்? சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம், நாம் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? ஒருவேளை எங்காவது நம்ம தொழிஞ்சிட்டோமா? தொழிஞ்சு போய் காணப்படுகிறோமா? கொஞ்சம் சிந்திப்போமே, தொழிஞ்சிட்டோமா எங்காவது? இல்லை ஒருவேளை தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையில் காணப்படுகிறோமா? சத்தம் கேட்கலையா? காது செவிடு ஆயிடுச்சா? ஒருவேளை கேட்கலையா? இல்லை இன்னைக்கு ஓசியா போல இருக்கிறோமா? இல்லை கோமரை போல இருக்கிறோமா? இல்லை இன்னும் இஸ்ரவேல் போலவே இருக்கிறோமா? ஒரு கதை ஒன்று படித்தேங்க ரீசெண்டாக, கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த கதை. ஒரு பையன் என்ன பண்ணுறான், ஒரு போட்டு செய்கிறாப்புல, ஒரு போட்டு. அந்த போட்டு செஞ்சுட்டு அந்த பையன் என்ன பண்ணுறான்னா, அதை நான் ஒரு வாட்டி ஓட்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து என்ன பண்ணுறான், தண்ணிக்கு எடுத்துகிட்டு போய் தண்ணியில் விட்டு அவன் என்ன பண்ண, அந்த போட்டை ஓட்டிகிட்டே இருக்கிறாப்புல. அதை ஓட்டிகிட்டே இருக்கும்போதும் சும்மா கை ஒரு ரிமோட் போட்டு தான், அதை ஓட்டிகிட்டே இருக்கும்போது திடீர்னு அதிகமான காற்று மழை அந்த போட் என்ன ஆகிடுச்சுன்னா அப்படியே தண்ணியில் அடிச்சுன்னு போயிடுச்சு. பையனுக்கு விசனம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுப்போம். வீட்டுக்கு வந்துட்டாப்புல, வந்துட்டு ஒரு நாள் என்ன பண்ணுறாப்புல, இந்த மார்க்கெட்டுக்கு போகிறாப்புல, சந்தைக்கு போகலாம், மார்க்கெட்டுக்கு போயிட்டு அம்மா கூட ஏதோ வாங்க போகிறாப்புல. போகும்போது அவன் திடீர்னு என்ன பண்ணுறாப்புலன்னா, ஒரு கடையில் அவன் செஞ்ச மாதிரி அவன் செஞ்ச அந்த போட்டை அவன் அங்கே பார்க்குறான். அவனுக்கு தெரியுது இது நான் செஞ்ச போட்டுன்னு அவனுக்கு நல்லாவே தெரியுது. அப்போ அவன் என்ன பண்ணுறான், ஓடி போய் அந்த கடைக்காரர்கிட்ட கேட்குறாப்புல, ஐயா இது என்னுடைய போட்டு, இது எனக்கு கொடுத்துருங்க, இது நான் தான் செஞ்சேன், இது இது வந்து தண்ணியில் அடிச்சுட்டு வந்துடுச்சு, ஆனால் தயவுசெய்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த போட்டை கேட்குறாப்புல. அந்த கடைக்காரன் உடனே சொன்னாப்புல, இல்லை தம்பி நீ காசு கொடுத்தாதான் இதை நான் கொடுக்க முடியும், இல்லைன்னா என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு அந்த கடைக்காரன் சொல்கிறேன். உடனே இந்த சின்ன பையன் மறுபடியும் வீட்டுக்கு ஓடுறாப்புல. ஓடிட்டு அவங்க அம்மா கிட்ட என்ன பண்ணுறாப்புல, அம்மா எனக்கு எப்படியாவது நான் அதை வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட காசை வாங்கிட்டு அந்த மார்க்கெட்டுக்கு போய் அந்த போட்டை வாங்குறான். 2வது முறை அந்த போட்டை வாங்கிட்டு வராப்புல. அவனுடைய போட்டு தான்,
போயிடுச்சு, ஆனா மறுபடியும் அவன் வாங்கிட்டு வராங்க. இப்படிதான் வாய்ப்புகள் தேவன் நமக்கு தந்துட்டு இருக்கிறார். எத்தனை முறை நான் ஓடினாலும் மறுபடியும் மறுபடியும் என்னுடைய தெய்வம் என்னை வாங்கிட்டே இருக்கிறார், வாங்கிட்டே இருக்கிறார். எவ்வளவு தூரம் நம்ம ஓட போறோம், எவ்வளவு தூரம் ஓட போறோம்? ஆனா ஒண்ணு தேவன் சொல்றார், எவ்வளவு தூரம் ஓடினாலும் சரி, நீ எவ்வளவு தூரம் ஓடினாலும் சரி, உன்னை வாங்குறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன், உன்னை வாங்க நான் ரெடியா இருக்கிறேன். அப்படியேப்பட்ட தெய்வத்தை இன்னைக்கு நீங்களும் நானும் வாங்கிட்டு இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில சரிங்களா, ஓசையா 3:1 வாசிப்போம் ஒரு தடவை. 3:1 ஓசையா 3:1 அப்படி ஒரு அன்பு இருக்குங்க, அங்க அங்க ஒரு அன்பு இருக்கு. அந்த அன்பை நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா காணாம போயிடுவாங்க, காணாம போயிடுவோம். ஆனா ஒரு நிச்சயம், ஒரு நம்பிக்கை, எங்க போனாலும் சரி, எவ்வளவு தூரம் ஓடினாலும் சரி, உன்னை வாங்க நான் ரெடியா இருக்கிறேன் அப்படின்னு தெய்வம் சொல்றார். தெய்வம் சொல்றார், நான் வாங்க ரெடியா இருக்கிறேன் அப்படின்னு. அவ்வளவு பெரிய அன்பு தேவன் நம்ம மேல் வைத்திருக்கிறார். நாம் எப்படி காணப்படுகிறோம்? அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு, செய்தி முடிஞ்சிச்சு. நம்ம சிந்திக்க வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், நான் யாரை போல வாழ்ந்துட்டு இருக்கிறேன், என் வாழ்க்கை எதை போல இருக்கு. ஜனங்க, இஸ்ரவேல் ஜனங்க வழி தவறி போகும்போதெல்லாம் தீர்க்கதரிசியை கொண்டு தேவன் பேசினாரா? எப்படி பேசிருக்கிறார் பாருங்களேன், அவர் பேசின விதங்கள், பேசின விதங்கள் எல்லாமே வழி தரக்கூடிய விதங்கள் தான். வலிக்கிற ஒரு விதம் தாங்க, வலிக்கணும். அப்படி ஒரு வழி நமக்குள்ள இருந்தால் தேவன் வருவார் நம்மளை மீட்டெடுக்க. நிச்சயமா தேவன் நம்மளை நடத்துவார். தொடர்ந்து ஜெபத்தோட இந்த செய்தி அடியன் முடிக்கிறேன். கடைசி ஒரு வாய்ப்பு தேவன் தராரு. அடுத்த ஓய்வு நாள் நம்ம பார்ப்போமா நமக்கு தெரியாதுங்க. யாருக்காவது நம்ம எதுக்காவது நம்பிக்கை இருக்கா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கிடையாதுங்க. அடுத்த ஓய்வு நாள் நமக்கு தெரியாது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் கடைசி ஓய்வு நாள் அப்படி நம்ம நினைச்சோம் அப்படின்னா, இன்னைக்கு என் பாவத்தை நான் அறிக்கையிடணும், இன்னைக்கு என்ன நான் ஒப்பு கொடுக்கணும் தேவன் இடத்துல. நான் அப்படி ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால், நமக்காக அவர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிற அந்த ஸ்தலத்தில் நீங்களும் நானும் பிரவேசிக்க தேவன் நமக்கு உதவி ஜெபத்தை செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்த மகிழ்ச்சி உள்ள நல்ல பிதாவே, அப்பா ஓசையாக கொண்டு ஒரு பாடத்தை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினீங்க. எத்தனை முறை ஓடினாலும் சரி, எத்தனை முறை வழி விலகி போனாலும் சரி, அவளை கொண்டு வரவும் தன்னிடத்துல சேர்த்து கொள்ளவும் ஒரு தீர்க்கதரிசிக்கு இவ்வளோ பெரிய மனசை நீங்கள் தந்திருக்கிறீங்கப்பா. இன்றைக்கி நாங்கள் யாரை போல காணப்படுகிறோம்? ஓசையாக போல இருக்கிறோமா, இல்லை கோமரை போல வாழ்ந்துட்டுருக்குறோமா? சிந்திக்க நீங்கள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறீங்கப்பா. இந்த கடைசி ஓய்வு நாள் அப்படி நாங்கள் நினைக்கிறோம். எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா, எங்களுடைய பாவங்களை நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம். நீங்கள் சுத்திகரிக்க முடியாது, நாங்கள் சேபிக்கிறோம்ப்பா. கேட்ட செய்தியின்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. பலமுறை செய்தியை கேட்கிறோம், ஆனால் எங்களோட வாழ்க்கை முறை அதன்படி இல்லாதபடிக்கு நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கிறோம். இதனால் நீங்கள் தந்த இந்த வாய்ப்புக்காக நமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. தொடர்ந்து எங்களுடைய திருச்சபை, எங்களுடைய திருச்சபை போதகர், அவருடைய ஊழியங்கள், எச்சன்பூர் திருச்சபடி ஊழியங்கள் எல்லாமே உங்களுடைய அன்பு கருத்தில் அடின்னு ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் பொறுப்பெடுத்துக்கொடுங்கப்பா. இந்த பட்டணத்தில் நல்ல ஊழியங்களை செய்யக்கூடிய திருச்சபையாய் வளர அப்படின்னு ஜெபிக்கிறேன். சாட்சியாய் வைத்திருக்கிறீங்க, அது காமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த திருச்சபை இது இல்லை. அவ்வளோ வளர்ச்சியை தெய்வம் தந்திருக்கிறீங்க, ஊழியத்தை தந்திருக்கிறீங்க, ஊழியத்தின் தாகத்தை தந்திருக்கிறீங்க, அது காமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. தொடர்ந்து இந்த ஊழியங்களை நாங்கள் தொடர்ந்து செய்ய எங்களுக்கு நீங்கள் பலன் தரும்படியார். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென்.